ஆயிரக்கணக்கான வீடியோக்களோடு தமிழின் முதல் பிரத்யேக ஓடிடி பிஎஸ் வேல்யூ. இது உங்க சொத்து, உடனே டவுன்லோட் செய்யுங்கள். அனைவருக்கும் வணக்கம். கடந்த நாலு நாளாக நடந்த பேச்சுவார்த்தையுடைய முழு சாராம்சத்தை உங்களிடம் சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஆடியோ. முதலில் திரு டிஎன்சி இளங்கோ அவருடைய ஆஃபீஸில் நேரில் வச்சு ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது. அந்த பேச்சுவார்த்தையில் நம்ம சார்பில் நம்ம பொதுச் செயலாளரும் ஏனைய நிர்வாகிகளும் கலந்து கொண்டார்கள். அப்போது இவங்க பேசும்போது ரெண்டு தரப்புலையும், அதாவது இப்போ எலெக்ஷன் நிற்கக்கூடிய பழைய தயாரிப்பாளர் சங்கத்திலையும் நடப்பு தயாரிப்பாளர் சங்கத்திலையும் ரெண்டு தரப்பாரும் வந்திருந்தாங்க. அவங்க சொன்ன ஒரே விஷயம், நாங்கள் எக்காரணம் கொண்டு விபிஎஃப் கட்ட மாட்டோம் அப்படிங்கிறது தான். அப்போது ஒரு பாயிண்ட் சொன்னாங்க, ஹாலிவுட் படங்களுக்கு விபிஎஃப் இல்லாமல் இருக்குது அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொல்லும்போது நம்ம ஜெனரல் செக்ரட்டரி தெளிவாக சொன்னார், ஹாலிவுட் படங்களுக்கு விபிஎஃப் இல்லாமல் இருந்ததுன்னா நாங்களும் விபிஎஃப் கட்டிக்கிறோம், ஆனால் ஹாலிவுட் படங்களுக்கு என்ன டேர்ம்ஸ் கொடுக்குறாங்களோ அதே டேர்ம்ஸ்க்கு நாங்கள் போடுறதுக்கு ரெடியாக இருக்கோம். ஃப்ளாட்டாக 50% எல்லா தியேட்டருக்கு நீங்கள் கொடுத்துருங்க, நாங்கள் விபிஎஃப் கட்டிக்கிறோம் அப்படின்னாங்க. அது எப்படி முடியும் அப்படின்னாங்க. அதாவது விபிஎஃப் பிரச்சனைக்கு மட்டும் ஹாலிவுட் படத்தை கூப்பிடுவாங்களா, டேர்ம்ஸ் பிரச்சனைக்கு ஹாலிவுட் பிரச்சனை இல்லையா? ஸோ அதனால் அன்றைக்கி அந்த பிரச்சனையை அதோட முட்டுப்பிள்ளி வச்சுச்சு. அவங்க பழைய தயாரிப்பாளர் சங்கத்தில் வந்து எக்காரணம் கொண்டு நாங்கள் விபிஎஃப் கட்ட மாட்டேன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நடந்த பேச்சுவார்த்தையில் நடப்பு தயாரிப்பாளர் சங்கம் நம்ம கூட பேச்சுவார்த்தை நடத்துனாங்க. அவங்க சொல்லும்போது முதல்ல பிரச்சனை எப்படின்னா, அவங்க விபிஎஃப் கட்ட மாட்டோம், நாங்கள் கட்ட மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்மளை மட்டும் எப்படி கட்ட சொல்லி சொல்கிறாங்க, அங்கேயே இடிக்குது. ஒன்று இன்னொன்று, வெளியில் எல்லாத்துக்கிட்டையும் அவங்க சொல்கிறது, அதாவது அரசாங்கத்துக்கிட்ட சொல்கிறதாகட்டும் இல்லை பொது வழியில் சொல்கிறதாகட்டும், எல்லாமே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து ப்ரொஜெக்டருக்கான பணம், ப்ரொஜெக்டருக்கான பணம்னு சொல்கிறாங்க. கிடையவே கிடையாது, இது வந்து வர்ச்சுவல் பிரிண்ட் ஃபீ. இது இன்றைக்கி நான் சொல்கிறது கிடையாது, எப்போ இந்த டிஜிட்டல் சினிமா வந்ததோ அன்னையிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் அது வர்ச்சுவல் பிரிண்ட் ஃபீ தான். அதை மறைச்சிட்டு ப்ரொஜெக்ஷன் ஃபீ, ப்ரொஜெக்ஷன் ஃபீ, ப்ரொஜெக்டுடைய பணம்னு சொல்லி சொல்லிகிட்டே இருக்காங்க. அது ஒரு நிச்சயமான தவறான ஒரு அறிக்கை அவங்க கொடுக்கறது. அதுக்கு அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டுனா, ப்ரொஜெக்டர் சொந்தமாக வாங்கி வைக்கணும் அப்படின்னு. ஒரு தியேட்டரில் ப்ரொஜெக்டர் இருக்கணுங்கிறத ரூல் வழியாக, அது வாடகைக்கு வாங்கியிருக்காங்களா, பேங்க்கில் லோன் போட்டு வாங்கியிருக்காங்களா, சொந்தமாக வாங்கி வச்சுருக்காங்கிறதுல ரூல் கிடையாது. எல்லா தொழிலையுமே பேங்க்கில் லோன் வாங்கி தான் செய்கிறோம். அது மாதிரி நம்மளும் லோன் வாங்கி தான் அந்த ப்ரொஜெக்ட் வச்சுருக்கோம், எல்லாருமே சொந்தமாக வாங்க முடியாது. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அப்புறம் அடுத்த பாயிண்ட் இவங்க சொல்கிறது, 80% நாங்கள் கட்டுற விபிஎஃப் பணம் உங்களுக்கு தான் வருது அப்படிங்கிறாங்க. சரி, 80% வாங்குற நாங்கள் எதுக்காக, நாங்களே பணம் கட்டி நாங்கள் 80% திருப்பி வாங்கிக்கிறதா? அந்த இடத்துல இடிக்குது. இவங்க எங்களை கட்டுங்க கட்டுங்கிறாங்களே, நம்ம திரையரங்கமாக கட்டுங்கிறாங்களே, நாம் கட்டிட்டு நம்மளே திருப்பி வாங்கிக்கிறதா? அதுவும் ஒரு தவறான ஒரு இவங்க ப்ரொஜெக்ட் பண்ணுறது. ஒரு ப்ரொஜெக்டர் நம்ம வந்து நிறுவனம்னு சொல்லிட்டுன்னா, அந்த ப்ரொஜெக்டரை நம்ம வந்து விளம்பரத்தின் மூலமாக தான் அந்த பணத்தினுடைய மெஜாரிட்டி அமௌண்ட், மெஜாரிட்டி 90% அமௌண்ட் அது கழியுது ஆச்சுங்களா. அப்படி இருக்கும்போது இவங்க வந்து சொல்கிறது, ப்ரொஜெக்டருக்கு நாங்கள் தான் பணம் கட்டுறோம், ப்ரொஜெக்டருக்கு நாங்கள் தான் பணம் கட்டுறோன்னு சொல்லி சொல்கிறதுங்கிறது நிச்சயமாக ஏற்றுக்கத்தக்க வாதம் அல்ல. ஸோ இதெல்லாம் விட்டுட்டு நாம் என்ன நினச்சின்னா, பிரச்சனை முடியணும், அரசாங்கம் தியேட்டரை ஓப்பன் பண்ண சொல்லிட்டாங்க, தீபாவளி பண்டிகை வருது. சரி, நடப்பு தயாரிப்பாளர் சங்கத்தில் நம்மகிட்ட பேசும்போது, சரி உங்களுக்காக நாங்கள் வந்து கியூப் நிறுவனத்தோட பேசுகிறேன்னு சொல்லி பேச்சுவார்த்தை நடத்தணும். ஒரு நாளெல்லாம், ரெண்டு நாளெல்லாம், மூணு நாள், ராத்திரி 12 மணி வரைக்கும் பேச்சுவார்த்தை நடத்தணும். ஒவ்வொரு நாளும் கியூப் நிறுவனம் இறங்கி வரவே இல்லை. அவங்க சொன்னது தீபாவளியிலேருந்து 6 வாரத்துக்கு டிசம்பர் 31 வரைக்கும் 50% கன்செஷன் தரேன்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் நம்ம சங்கத்திலேருந்து நாங்கள் பேசி அதை 50-60 மாற்றினோம். டிசம்பர் வரைக்கும் இருக்கிறத மார்ச் 31 வரைக்கும் மாற்றினோம். அப்போ இவங்க கேட்டாங்க, மார்ச் 31 மே 1 வருஷத்துக்கு வேணும்னு இவங்க கேட்டாங்க. அவங்க சாத்தியமே இல்லைன்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம சொன்னால், அட்லீஸ்ட் ஒரு 6 மாதத்துக்காவது பண்ணி கொடுங்கன்னு அவங்களை கேட்டுக்கிட்டு இருந்தோம். இதுக்கு இடையில் இவங்க இந்த 60% கன்செஷனுக்கு நாங்கள் ஒத்துக்கிறோம், ஆனால் அதுக்கப்புறம் நாங்கள் எப்பவுமே விபிஎஃப் கட்ட மாட்டோம்னு சொல்லி ஒரு நிலைப்பாடு வச்சாங்க. அதுக்கு அவங்க ஒத்துக்கல. அவங்க என்னாங்கன்னா, இப்போ கொரோனா பீரியடு, தொழில் நல்லா இல்லை, அப்படி இருக்கும்போது இப்போ நாங்கள் டைம் பீங் தான் கன்செஷன் கொடுக்க முடியும், எப்பவுமே கன்செஷன் கொடுத்தா நாங்கள் கம்பெனி நடத்த முடியாதுல்ல, எங்கள் கம்பெனி நடந்த ஏற்கனவே வந்து போன தடவை கொடுத்த கன்செஷன் எங்களுக்கு மிகப்பெரிய நஷ்டம், வேணா வாங்க எங்கள் அக்கௌண்ட்ஸ் காட்டுறேன் அப்படின்னு உங்களுக்கு எல்லாரும் கான்ஃபரன்ஸ் கால் இருக்கும்போது அவங்ககிட்ட சொன்னாங்க அவங்க. ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணோம்னா, அது உங்கள் ரெண்டு பேரத்தோடைய பிரச்சனை, நீங்கள் பேசிக்கங்க,
இப்போ நீங்கள் வந்து டைம் பேயிங், நீங்கள் 6 மாதத்துக்கு எங்களுக்கு இதை பண்ணி கொடுங்க, இந்த 60% பண்ணி கொடுங்க கேட்கும்போது அவங்க 4.5 மாதத்துக்கு பண்ணித்தர்றோம், 60% கொடுத்துறேன்னு சொன்னாங்க. அதோட நின்றுது. இவங்க திருப்பி இப்போ இன்றைக்கி என்ன பண்ணாங்கன்னு சொல்லிட்டுன்னா, நாங்கள் வந்து பிரிண்ட் ஃபீயை திரையரங்க உரிமையால் நீங்கள் தான் கட்டணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சாங்க. நாங்கள் அது முடியாதுனோம். அப்போ அவங்க சொன்னாங்க, நீங்கள் ஒன்று பண்ணுங்க, கட்டிங்க, கட்டிட்டு தயாரிப்பாளருடைய ஷேரை கழிச்சுக்குங்க, இல்லாட்டி விநியோகத்தோடைய ஷேரில் கழிச்சுக்குங்கன்னு ஒரு கோரிக்கை வச்சாங்க. அப்போ நான் வந்து திரையரங்க நிர்வாகிகிட்டலாம் எல்லாத்திட்டையும் பேசினோம். பேசும்போது நிர்வாகிகள் எல்லாருமே சொன்னாங்க, சார் இப்போ வந்து இவங்க சொல்கிறது கழிக்க சொல்லி சொல்கிறாங்க, இப்போ கழிக்கிறதுக்கு நம்ம ரெடி, ஆனால் முதல்லையே வந்து இவங்க வந்து அட்வான்ஸ் வாங்கிக்கிறாங்க, எப்படி நம்ம கழிக்க முடியும்? ஒரு படத்துக்கு படம் ரிலீஸ் பண்ணும்போதே ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் அத்தனை படத்துக்கும் அட்வான்ஸ் வாங்கிக்கிறாங்க, 5 லட்சம் 10 லட்சம் 20 லட்சம் அட்வான்ஸ் வாங்கிக்கிறாங்க. அட்வான்ஸ் வாங்கின பணத்தையும் நம்மளுக்கு திருப்பி வர வேண்டியது இருக்குது. அப்படி இருக்கும்போது அதுலேயே 1 லட்சம் பாக்கி இருக்கும்போது பிரிண்ட் ஃபீ நம்ம கணக்கில் ஏற்றிக்கிறதாப்போ, அது அட்வான்ஸ் இல்லைன்னு சொல்ல சொல்லுங்கள், நம்ம அவங்க கணக்கில் கழிச்சிக்கலாம், நம்ம விபிஎஃப் கட்டிக்கலாம், அவங்க கணக்கில் கழிச்சிக்கலாம், தமிழகம் முழுவதும் எந்த திரையரங்களும் அட்வான்ஸ் இல்லைன்னு அவங்கள சொல்ல சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டோம். இல்லை அது முடியாது, எங்களுக்கு அட்வான்ஸ் வந்து நான் மாட்டேன்னு நாங்கள் எப்படி சொல்ல முடியும் அப்படின்ட்டாங்க. அப்போது அட்வான்ஸும் வாங்கிக்குவாங்க, பின்னால் நாமளே வந்து பிரிண்ட் ஃபீயும் கேட்கணும், இது எந்த வகையில் நியாயம்? அதனால் நம்ம அதை முடியாதுன்ட்டோம். எக்காரணம் கொண்டும் திரையரங்க உரிமையாளர் சார்பில் விபிஎஃப் கட்டவே முடியாது, ஏன்னா எங்களுக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது. நாங்கள் வந்து ஒரு பஞ்சாயத்துக்கு நீங்கள் கூப்பிட்டீங்க, அந்த பஞ்சாயத்தை பொறுத்தளவு நாங்கள் உங்கள் வந்து உங்களுக்காக இதுவரைக்கும் பேச்சு கொடுப்பு நடத்தி கொடுத்தா எங்களால் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணி இந்தளவுக்கு 60% தள்ளுபடி வாங்கி கொடுத்துட்டோம், இதுக்கு மேலே எங்களால் முடியாது, அதனால் நீங்கள் வந்து என்ன முடிவெடுக்கணும் எடுங்கன்னு சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் அவங்க இன்றைக்கி வந்து ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம நிலைப்பாடு ஒன்றே ஒன்று தான், திரையரங்குகள் திறப்பதற்கு அரசாங்கம் அனுமதி கொடுத்துருச்சு, படங்கள் வந்தால் நம்ம திரையரங்கு திறக்கிறோம், தீபாவளிக்கு படங்கள் ரிலீஸ் பண்ணாங்கன்னா திரையரங்கு திறந்து நம்ம படம் ஓட்டுறோம், மற்ற லாங்குவேஜ் படம், தெலுங்கு படம் தர்றாங்கிறாங்க, ஹிந்தி படம் தர்றாங்கிறாங்க, இங்கிலீஷ் படம், எல்லோரும் இன்றைக்கி இந்தியா முழுவதும் இருக்க அத்தனை மொழி படங்களும் விபிஎஃப் கட்டி தான் ரிலீஸ் ஆகுது. அது இவங்க ஆரம்பத்திலேருந்தே அதை வந்து இவங்க இப்போ சொல்லாமல் திருப்பி திருப்பி இவங்க தனிப்பட்ட பிரச்சனைன்னு பேசுகிறாங்க. இந்தியாவில் இருக்கிற ஏறக்குறைய 20 மொழியில் படம் எடுக்கிறாங்க, எல்லா மொழியிலும் விபிஎஃப் அந்தந்த தயாரிப்பாளர் எடுத்த படத்தை இன்றைக்கு வரைக்கும் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்படி ஒரு காமன் முடிவு வரும்போது, இந்தியா போகிற இல்லைன்னு வரும்போது நம்மளும் அதை ஒத்துக்கு போகிறோம். ஆனால் இவங்க அதெல்லாம் விட்டுட்டு தமிழ்நாட்டுக்கு மட்டும் எங்களுக்கு தனி சட்டம் போட்டு கொடுங்க, நாங்கள் விபிஎஃப் கட்ட மாட்டோம் நம்மளை கேட்குறது எந்த வகையில் நியாயங்கிறத நம்ம புரிஞ்சிக்க முடியல. அதனால் இப்போ இனி நம்மளுடைய நிலைப்பாடு என்னன்னு சொல்லிட்டுனா, படங்கள் ரிலீஸ் ஆனால் தீபாவளிக்கு நம்ம படம் போடுறோம், அப்படி இல்லைன்னு சொல்லிட்டுன்னா அவங்க எப்போ படம் ரிலீஸ் பண்ணுறாங்களோ அன்றைக்கி நம்ம தியேட்டர் திறந்துக்கிறோம். அரசு தலையிட்டு முடிச்சதுலேயும் நமது மாண்பு அமைச்சர்கள் இன்னைக்கு சொல்லியிருக்காங்க, அரசாங்கம் தலையிட்டு அவங்க டிஜிட்டல் ப்ரொவைடரையும் தயாரிப்பாளரை வச்சு பேசி ஒரு நல்ல முடிவு எடுத்து கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டுன்னா நம்ம சந்தோஷமாக தீபாவளிக்கு படத்தை போடுறோம். அப்படி ஒரு கால் இல்லைன்னு சொல்லிட்டுன்னா வர்ற படங்களே போட்டு ஓப்பன் பண்ணி நடத்த முடிஞ்சவங்க நடத்துங்க, மற்ற தேவைக்காரங்க எப்போ படம் வருதோ அப்போ தான் நம்ம வந்து தியேட்டர் ஓப்பன் பண்ணி முடியும். எது எப்படி இருந்தாலும் நம்மளை பொறுத்தல அரசாங்கம் அனுமதி கொடுத்து கூட நம்மளால் தியேட்டர் திறக்க முடியலைங்கிறது மிகப்பெரிய வருத்தமான விஷயந்தான். ஆனால் அது வேறு வழி இல்லை. கடந்த 2-3 4-5 நாள் இந்த பேச்சுவார்த்தை நடத்தும் பொழுது திரையரங்கில் நீங்கள் எல்லோரும் அமைதி காத்து இதுக்கு உங்களுடைய முழுமையான ஒத்துழைப்பு கொடுத்ததுக்கு தலைவர்கள் மனமார்ந்த நன்றியும் பொதுச் செயலாளர் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் ஏனைய நிர்வாகிகள் சார்பாக தெரிவிச்சுக்கிறேன். இன்னும் சொல்லப்போனால் முந்தாள் நைட்டு 11:30 இவங்க கேட்கும்போது நீங்கள் வந்து ஒரு அந்த இங்கிலீஷ் படத்தை டேம்ஸ் பற்றி சொல்லிகிட்டு இருந்தாங்க, திருப்பியும் ஆங்கில படங்களுக்கு மட்டும் கட்டுறது இல்லையான்னு சொல்லும்போது நான் உடனே வந்து 11:30 பன்னீர்செல்வம் சாரில் எழுப்பி, சார் இந்த மாதிரி சொல்கிறேன்னு சொல்லும்போது அவர் அப்போ கூட சொன்னார், ஹாலிவுட் படங்களுக்கு இல்லைன்னு சொல்லிட்டுன்னா அதே மாதிரி டேம்ஸ் தமிழ் படத்தை கொடுக்க சொல்லுங்கள், நம்ம வந்து அதே மாதிரி வந்து விபிஎம் நம்ம கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ ஒவ்வொரு நிர்வாகி ராத்திரி 11:30-12 வரைக்கும் இதை பேசி தான் இதை வந்து முடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணோம். எங்கள் கை மீறிடுச்சு, இப்போ அது முடிக்க முடியல எங்களால். அதனால் நீங்கள் எல்லோரும் வழக்கம் போல் அமைதி காத்து நிச்சயமாக அரசு ஒரு நல்ல முடிவு எடுத்து கொடுக்க முடியும் நான் நம்புகிறேன். அப்படி ஒரு நல்ல முடிவு வந்து தீபாவளி கொண்டாடக்கூடிய சந்தர்ப்பம் வந்தால் நாம் அனைவரும் மகிழ்ச்சியுடன் தீபாவளியை கொண்டாடுவோம். நன்றி, வணக்கம்.